திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ என்பவரது வீட்டில் பணியாற்றிய பெண் கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களில் திமுக எம்எல்ஏவான கருணாநிதியை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் மணிக்கூண்டு அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை தலைமைதான் முடிவெடுக்கும் என கூறினார். அந்த பேச்சே இல்லை. என்ன இஷ்யூ? நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஆதரவு கொடுக்குறோம், எந்த கட்சி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு தெரியும். அதிமுக நிலை என்னங்கிறது நீங்க அங்க பாருங்க தம்பிங்களா. அது யாருக்கு பயப்படுற கட்சி இல்லை. பயப்புன்னு நீங்க கூட்டணி வெளியே இருக்க மாட்டோம். இங்க போல வெளியே வந்திருக்கு என்ன தம்பி? அப்போது வெயில் கொடுமையால் அரை மயக்கத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தாரோ என்னவோ, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு பதிலாக புரட்சி தலைவர் அண்ணாமலை என பேசியது அனைவரையும் மிரட்சியடைய வைத்தது. எடப்பாடி பழனிசாமி சொல்வதாக இருந்தாலும் புதிதாக வைக்கப்பட்ட புரட்சி தமிழர் என்ற பட்டத்திற்கு பதிலாக எம்ஜிஆரின் பட்ட பெயரான புரட்சி தலைவர் என்பதை கூறிவிட்டார். அதோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அதிமுக பொதுச் செயலாளர் என மாற்றி மாற்றி பேசியதை கவனித்த மக்கள் ஒருவேளை அவர் சரியாகத்தான் சொல்கிறாரோ என்றவாறே முணுமுணுத்துக் கொண்டனர். அப்புறம் நாசமா போச்சு.